நிறைய என்னோட தம்பிகள் நிறைய இளைஞர்கள் வந்துட்டு ட்ரெயின் மேல அந்த மாதிரிலாம் உட்காந்துட்டு ரிஸ்க் எடுத்துட்டு வரீங்க. இந்த போராட்டம் வந்து நமக்கு ஜல்லிக்கட்டு நடக்கணும், பீட்டாவை அழிக்கணும், அவ்வளவுதான். மத்த எந்த உயிரும் போகவே கூடாது. தம்பிகளோ இல்ல என்னோட இளைஞர்களோ எவ்வளவு சாவ கூடாது. யாரும் எந்த உயிரிழப்பு பண்ண கூடாது. இது ஒரு அரசியலாகவோ இது ஒரு சினிமாவோட இதாகவோ தாக்கலாகவோ எனக்கு இருக்க கூடாது. என் மாணவரோட இள ரத்தமா தான் இருக்கணும். அது அந்த போராட்டம் முடிவு வந்துட்டு எந்த ஒரு உயிரிழப்புமோ இருக்க கூடாது. அதுதான் வேண்டி கேட்டுக்கிறேன் ரொம்ப. அதே மாதிரி என்டர்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இது ஒரு கல்ச்சுரல் ப்ரோக்ராம் மாதிரி பண்றாங்க. தயவு செய்து உங்க சப்போர்ட் எங்களுக்கு வேணாங்க. நாங்க அமைதியாவே சுப்ரீம் கோர்ட்ட என்ன பண்ணணுமோ அதை தாராளமா நாங்க பண்ணிப்போம். நாலு பார்த்தோம் அங்க நாங்க பார்க்க தெரியாதா இல்ல புள்ள அந்த கோட்டோட இத வந்து வாங்க தெரியாதா எங்களுக்கு. நாலு நாள் பொறுமையா இருந்திருக்கோம், இன்னும் இருப்போம். அதனால எங்க சப்போர்ட் பண்ண நினைக்கிறாங்க. தயவு செய்து அமைதியா இங்க உட்கார்ந்துட்டு எங்களால முடிஞ்ச ஹெல்ப் எல்லாம் மட்டும் பண்ணுங்க. தயவு செய்து இல்ல கல்ச்சுரல் பண்றோம் இல்ல வந்து தாரத்தப்பட்ட இது பண்றோம் அப்படி இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. அது ரொம்ப கேவலமா இருக்கு. அரசியல் மீட்டிங் மாதிரியே ஆயிடுச்சு கடைசியில. அப்படி ஆக கூடாது. அப்படியே வேணும் அவ்வளவுதான். வேற எதுவும் இல்ல. இருக்கோம் கண்டிப்பா இருக்கும்.